ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. அதாவது நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் விசஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தான் டீமை பொறுத்தளவு ஷான் மஷ்ஹூட், அப்துல் அசிஃப், அஜ்கார் அலி, பாபர் அசாம் கேப்டன், ஃபேவட் அலாம், முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பர், இஃபார் அகமது, நனும் அலி, ஷைன் அஃப்ரிடி, சஜித் கான் அண்ட் நஷீம் ஷா. இதான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட லைனப். அண்ட் தென் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்தளவு பார்த்தோம்னா, டேவிட் வார்னர், யுஷ்மான் கபாஜா, மார்னஸ் லபுஷன், ஸ்டீவன் ஸ்மித், டிராவிஸ் கெட், அலெக்ஸ் கேரி, கேமரான் கிரீன், பேட் கம்மிங்ஸ் கேப்டன், மிச்சல் ஸ்டார்க், நேத்தன் லியோன் அண்ட் ஜேஸ் ஹெசல்வுட். இதான் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமோட லைனப். ஓகே கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப் தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவரை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு COVID-19 பாசிட்டிவ் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான ஒரு நியூஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா அவர் விளையாடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிடக்கூடாது, அதனால தான். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தோன்னா பாகிஸ்தானோட டீம் அப்டேட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ரீசெண்டாக எந்தளவுக்கு ஃபார்மில் இருந்திருக்காங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் எந்த இடத்துல ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாகிஸ்தான் டீமை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் பங்களாதேஷ், அது பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்ட்டாக வின் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அளவுக்கு ஒரு ஒருத்தான டீம் கிடையாது ஈக்குவலாக, பட் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பட் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லா ஆல் த்ரீ ஃபார்மேட் ஓடிஏயாக இருக்கணும், அனதர் T20 டெஸ்ட் ஃபார்மேட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாகவே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பேட்டிங் ஸ்லோலி பிகம் ஏ டாமினேட்டிங் ஃபோர்ஸ் லைக் பாபர் அசாம், ஃபேவட் அலாம், முகமது ரிஸ்வான் அண்ட் தென் மிடில் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு அஜ்கார் அலி. இந்த ஒரு ஃபோர் பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் ஃபார்மேட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் கூட அவங்களோட டீமில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தோன்னா கேப்டன் பாபர் அசாம் வந்ததுக்கப்புறமே பார்த்தோன்னா ஆல் த்ரீ ஃபார்மேட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் பழைய டீம்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேன் மஸ்கூட் அண்ட் அப்துல்லா அஷிப் இவங்க தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. அஜ்கார் அலி பார்த்தோன்னா டெஸ்ட் ஃபார்மேட் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. நல்ல ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் அஜ்கார் அலியை பொறுத்தளவு பாகிஸ்தான் சைடு. அனதரோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் பொறுத்தளவு பாபர் அசாம் இருக்கார், ஃபேவட் அலாம். ஃபேவட் அலாம் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தளவு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்திங்கன்னா 50 மட்டும் அடிக்க முடியாது, 50 அடித்தார்னா ப்ளஸ் 100 கன்ஃபார்ம் அடிக்கணும். அந்த மாட்டம் ஒரு பிளேயர் தான் ஃபேவட் அலாம். ஹண்ட்ரட்ஸ் தான் பார்த்திங்க கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஃபேவட் அலாம் கைஸ். அதனால் மஸ்ட் பி அவர் ரொம்பவே கீயாக இருப்பார். அண்ட் தென் பாபர் அசாம் நல்லாவே தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம் கரண்ட்டில். அப்புறம் பார்த்தோன்னா முகமது ரிஸ்வானையும் சொல்லவே தேவையில்ல, ஆல் த்ரீ ஃபார்மேட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. T20 ஃபார்மேட்லேயா இருக்கட்டும், ஓடிஏலியாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் மேட்சாகவே இருக்கட்டும், முகமது ரிஸ்வானோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் அந்தளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் தென் பவுலிங் அட்டாக், ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பார்த்தோன்னா நனும் அலி அண்ட் இஃபார் அகமது இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை பொறுத்தளவு பாகிஸ்தான் சைடு. அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சயின்ஸ் இன் அஃப்ரிடி, அதாவது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம் கரண்ட் வேர்ல்டில் கிரிக்கெட்லேயே சொல்லலாம். எஸ்பெஷலி பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பெரிய பெரிய அட்வான்டேஜ். அதாவது பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ஆஸ்திரேலியாவை ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் பவுலர், ரொம்பவே ட்ரம்ப் கார்டாக இருப்பார் பாகிஸ்தானை பொறுத்தளவு, ரொம்ப ரொம்ப ஒரு கீ பவுலர்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை பொறுத்தளவு இவர் அந்த டாப் 3 விக்கெட் டேக்கரில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஹோம் கண்டிஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் வந்து பாகிஸ்தானில் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் பாகிஸ்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நடக்கும்போது இன்னமும் அட்வான்டேஜ் சயின்ஸ் இன் அஃப்ரிடி. எந்த ஒரு கிரவுண்டாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவர் விக்கெட் எடுக்கான வாய்ப்பு 100% ஷோராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாட்டம் ஒரு பவுலர், ரொம்ப ரொம்ப ட்ரெம் கார்டு காய்ஸ். அதனால் மஸ்ட் பி நம்ம அவரை பிக் பண்ணி ஆகணும். அடுத்த டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த டீமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த ஆசிஸ் சீரிஸ் நல்லாவே தெரியும், என்ன அமௌண்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா டிராவிஸ் கெட்டாக இருக்கட்டும், ஒரு யுஸ்மன் கவாஜாவாக இருக்கட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க மார்க்கோ ஹாரிஸ்க்கு பதிலாக, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அண்டர் கேப்டன்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேட் கம்மிங்ஸ் நியூ கேப்டன்சியில் பண்ணாங்க, நல்லாவும் பண்ணியிருந்தார் அவரும் கேப்டன்சி. அந்த டாப் ஆர்டரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா யுஸ்மன் கவாஜா அண்ட் டேவிட் வார்னர் ஒரு சாலிடான ஒரு பேர்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேர். அப்புறம் பார்த்தோன்னா மார்வல் லபிஷன் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு கீ பிளேயர்ஸ். அண்ட் தென் பார்த்தோன்னா ஒரு ஆஸ்திரேலியா டீப் பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளேயிங் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா பேட் டீப் பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளேயிங் இன் பாகிஸ்தான். அதாவது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா டீப் பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் இன் பாகிஸ்தான், கிரேட் டெஸ்ட் ஆஃப் த எபிலிட்டிஸ். அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு டீமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீம்ஸ் அப்படிங்கிற மாட்டை சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக சுச்சுவேஷனில் எடுத்திங்கனாலும் பாகிஸ்தானாலுமே சரி ஆஸ்திரேலியாலுமே சரி
நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டீம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இந்த மாதிரி டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த டீம் வேணுமாலும் பர்ஃபார்மன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு, எந்த டீம் வேணுமாலும் அடிக்கலாம் அந்த மாட்டை ஒரு நாலு டீம்ஸ்னு பார்த்தோன்னா. அண்ட் தென் நியூஸ்லாந்து இந்த மாதிரி டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்கக்கூடிய ஒரு டீம் எல்லா ஃபார்மேட்லேயுமே. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன் அஃப்ரீடியை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே கீ, அவர் விக்கெட் எடுத்தால் அதிகமாக பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இன்னும் அட்வான்டேஜ் ரொம்பவே. அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பவுலர் சொல்லவே தேவையில்லை. அலெக்ஸ் கேரி அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் முகமது ரிஸ்வான கம்பேர் பண்ணும்போது அலெக்ஸ் கேரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோனே சொல்லலாம். ஆனால் ராஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவிஸ் கேட் அந்த மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு கன்சிஸ்டன்ட். அண்ட் மார்வல் அபிஷானும் பவுலிங்கும் போடுவார் அண்ட் தென் ட்ராவிஸ் கேட்டும் பவுலிங் போடுவார். அட் பேட் கமிங்ஸ் அண்ட் ஹேசல்வுட் என்ன சொல்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு பவுலர். ஹெட் ஹோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மேட்ச் வந்து தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் 33 மேட்ச் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவரால் சொல்கிறது. பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் தென் ஆஸ்திரேலியா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் அபிஷான், ஹீ இஸ் ஏ லைக்லி டு ஹோல்டு த ஆஸ்திரேலியா பேட்டிங் டுவெதர். அதாவது பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்ததுனாலுமே சரி, அந்த ரன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும்னாலும் சரி, மார்வல் அபிஷான் ரொம்பவே கீ. ஒரு 2-3 விக்கெட் விழுந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு எண்டை ஹோல்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அடாப்ட் பண்ணி டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தளவு, அதனால் ரொம்பவே கீ. அண்ட் தென் ஸ்டீவ் ஸ்மித்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர் டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். அதனால் வந்து அவரை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. அண்ட் தென் பாபர் அசாம் சேம், முகமது ரிஸ்வான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் கிரிக்கெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு எல்லா ஃபார்மேட்லேயுமே. அண்ட் ஹேசல்வுட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பவுலர் கோயிங் அரவுண்ட் கேன் பி கேப்டன்சி பிக் இன் கிராண்ட் லீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தா கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்தளவு ஹேசல்வுட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. T20லேயா இருக்கட்டும் அல்லது டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும் ஓடிஐலையாக இருக்கட்டும் இப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாகவும் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கனால இவரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விக்கெட் கீப்பரில் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகமது ரிஸ்வான் ஆல்ரெடி சொன்னது தான். பிச் கம்ஃபர்டபுள் டு த பெட்டர் அண்ட் தென் ஸ்பின் பவுலர்ஸ் மோர் ஹெல்ப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஒரு சயின்ஸ் இன் அஃப்ரி அண்ட் தென் ஸ்மிச்சல் ஸ்டார்க் இந்த மாட்டம் பவுலருக்குலாம் நிறையவே ஹெல்ப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிச்சை பொறுத்தளவு. அனதர் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது கீ பிளேயர்ஸ் ஷேன் மஸ்கூடு, அஜ்கார் அலி, பாபர் அசாம், ஃபேவன் அலாம் அண்ட் முகமது ரிஸ்வான், சயின்ஸ் இன் அஃப்ரிடி. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானோட ஒரு கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாட்டம் சொல்கிறாங்க. அனதர் ஒன் அப்படின்னு ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த ஒரு டேவிட் வார்னர், உஸ்மான் கவாஜா, மார் லபிஷன், ஸ்டீவன் ஸ்மித், பேட் கம்மிங்ஸ், நேத்தன் லியோன் அண்ட் ஹேசல்வுட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கீ பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியன் சைடை பொறுத்தளவு. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் பிளேயர்ஸோட ஒரு பொசிஷன் இதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வென்யூ அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னப்போ தான் பாகிஸ்தானில் தான் நடக்குது. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. பிச் எக்ஸப்டட் டு த ஃபேவரபிள் ஃபார் த பேட்டர்ஸ், மோஸ்ட்லி ஸ்பின்னர் வில் பி ஹேவ் த அட்வான்டேஜ் கோயிங் த ஃபார்வர்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு நிறையவே ஹெல்ப் இருக்கும், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பேட்ஸ்மேனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்ட்ஸை நிறைய பிக் பண்ண பார்க்கணும், எஸ்பெஷலி டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தளவு. அண்ட் தென் பவுலர்ஸையும் அதிகமாக பிக் பண்ண, ஒரு பேட்ஸ்மேன் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபார்மெட்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, நான் வந்து மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறேன் ஒரு 500 வந்து பே பண்ணி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்தளவு நம்ம அதுக்கேற்றப்பட தான் டீம் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து பேட்ஸ்மேனே அதிகமாக பிக் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பவுலர்ஸ் அதிகமாக பிக் பண்ணிங்கன்னா அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அதாவது பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு பேட்ஸ்மேன் டூட்டி மட்டும்தான், பட் பவுலரை பொறுத்தளவு டெஸ்ட் ஃபார்மெட்டில் பேட்டிங் சான்ஸும் கிடைக்கும். ஒரு 30 ரன் அடிக்கிறாங்க, ஒரு 4-5 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அட்வான்டேஜ் நிறையவே பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது. அதனால் பவுலர்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்ட்ஸை நிறையவே எடுக்க பாருங்கள். பேட்ஸ்மேன் என்னை பொறுத்தளவு ஒரு 3 பேட்ஸ்மேன் எடுத்தாலே போதும் பேட்ஸ்மேன்ஷிப்பில். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், நான் எப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நான் சொன்னப்படியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பவுலர்ஸ்லேருந்து பிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கெலாம் பிக்கலாம். பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹஃப்ரிடி மஸ்ட் பியாக இருக்கணும். நம்ம வந்து நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் நம்பர்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணாலுமே சரி, கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணாலுமே சயின்ஸ் இன் அஃப்ரிடி, பேட் கம்மிங், ஹேசல்வுட் இந்த மூணு பவுலர்ஸுமே நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு பவுலர். இல்லை எனி ஒன் ட்ராப்பிங் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பேட் கம்மிங்ஸை ட்ராப் பண்ணலாமா, பண்ணலாம், பிரச்சனை இருக்காது. பட் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஹேசல்வுட் இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட் கம்மிங்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஹேசல்வுட்டை கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் எபிலிட்டி பேட் கம்மிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது எஸ்பெஷலி இந்த ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தளவு பேட் கம்மிங்ஸ்
என்ன சொல்கிறது, ஒரு 100 அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்குது. பட் ஹேசல்வுட்டை பொறுத்தளவு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் கிடையாது பேட்டிங்கில். பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கம்மிங்ஸோட. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபார்மெட்னு வரும்போது கொஞ்சம் பேட்டிங் ஹேண்டி பேட்டிங்கும் இருக்கணும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் பேட் கம்மிங்ஸ் சயின்ஸ் இன் அஃப்ரிடி அண்ட் தென் ஸ்பின் பவுலிங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்காப்புல சொல்லிக்கலாங்க. மேபி ஆஸ்திரேலியன் சைடு ஒரு ஸ்பின்னர் நமக்கு தேவைப்படுற பட்சத்தில் ஒரு நேத்தன் லியனும் இந்த இடத்துல ஒரு ட்ரெம் கார்டாக ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ஸில் ஒரு ட்ரெம் கார்டு நல்லாவே கேட்டுக்கோங்க. ட்ரெம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் ஸ்மால் லீக்ஸில் நேத்தன் லியனை பிக் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ட்ரெம் கார்டாக பிக் பண்ணி மேபி ஒரு 5 or 6 விக்கெட் எடுத்தாருன்னா அட்வான்டேஜ் இன்னமும் அதிகம். அவரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக பேட்டிங் ஆடுவார் நேத்தன் லியோன். கடைசியில் அவரை பிக் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அனதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நேத்தன் லியோனை கொண்டு போகலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அனதரும் நீங்கள் ஹேசல் வுட்டையும் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஹேசல் வுட்டையும் கொண்டு போங்க. 4 பவுலர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அஃப்ரிடியை மட்டும்தான் பாகிஸ்தான் சைடு பிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேட் கம்மிங்ஸ், ஹேசல்வுட் அண்ட் தென் நேத்தன் லியோன், இந்த 3 பவுலர்ஸும் நம்ம ஆஸ்திரேலியன் சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் நமக்கு ஆஸ்திரேலியன் சைட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு தேவைப்படாது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் மட்டும் பிக் பண்ணால் போதும். அனதர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் பாகிஸ்தான் சைடை பொறுத்தளவு இஃப்ஆர் அகமது அண்ட் தென் நசும் அலி, இவங்க ரெண்டு பேர் தான் என்னை பொறுத்தளவு இஃப்ஆர் அகமதை பிக் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நசும் அலியோட இஃப்ஆர் அகமது நல்லாவே பேட்டிங் ஆடுவார், அதனால் இஃப்ஆர் அகமது அண்ட் தென் கெமரான் கிரீன் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுப்பார். பேட்டிங்கில் அந்தளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலன்னா கூட 1 or 2 விக்கெட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் விக்கெட் எடுத்துக்காரு. பட் நமக்கு அந்த மாட்டம் ஒரு பிளேயர் நமக்கு தேவைப்படாது. ஏன்னு பார்த்திங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து டெஸ்ட் ஃபார்மேட்டில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஒரு மிச்சல் மார்ஸ் மாட்டம் பிளேயர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அவரை நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் 1 விக்கெட் எடுத்தால் கூட பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார், அதனால் அவர் அந்த மாட்டம் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். பட் கேமரானை பிரித்து கிரீனை பொறுத்தாலும் அந்தளவுக்கு ஒரு ஒர்த்துபுளான ஒரு பிளேயர் கிடையாது கைஸ். இஃப்ஆர் அகமது மட்டும் பிக்கி நம்ம பிக் பண்ணுவோம். மேபி கிரெடிட் லெஃப்டில் இருந்தால் இன்னும் எந்த பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பேட்டிங் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், டேவிட் வார்னர், மாரூல் அபிஷன், இந்த 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு யுஷ்மன் கவாஜா அல்லது ஒரு டிராவிஸ் கேட், இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யுஷ்மான் கவாஜராவும் நீங்கள் டிராவிஸ் ஹெட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் டிராவிஸ் ஹெட் சைடு போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பவுலிங் போடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. யுஷ்மான் கவாஜாவை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் போடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டிராவிஸ் ஹெட் சைடு போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 wicket, 2 wicket எடுக்கலாம். பேட்டிங்கில் வந்து சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஆசிஸ் சீரீஸ்லேயே தெரியும் என்ன மாட்டம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அதனால் டிராவிஸ் ஹெட் சைடு போகிறது பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் என்னைய பொறுத்தளவு. அண்ட் தென் ஷேன் மசூட் இருக்கார், அவரை கூட நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனாகவும் பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தளவு டிரைவர்ஸ் கெட்டே வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனதர் 1 விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகமது ரிஸ்வான் மஸ்டிபி பிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லீக்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணாலுமே சரி மஸ்டிபி பிக் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் சைடு 6 பிளேயர் எடுத்துட்டோம், பாகிஸ்தான் சைடு 4 பிளேயர் தான் பிக் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேயர் பாகிஸ்தான் சைடு தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். இதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் சைடு போவீங்களா அல்லது பவுலிங் சைடு போவீங்களா அது உங்களோட ஒரு விருப்பம். இந்த எக்ஸ்ட்ரா பிளேயர் பாகிஸ்தான் சைடு என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஷான் மஸ்கூட வந்து பார்த்திங்கன்னா நான் மசூட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தளவு 2 ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஷேன் மஷூட் அண்ட் தென் நேத்தன் லியன், இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கான வின் பண்ணுவோம் வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஏன் பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் அந்தளவுக்கு யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. மேபி நம்ம ஒரு 4 பேர் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டீமில் ஷேன் மஷூட் இருக்கலாம், ஒரு டீமில் நேத்தன் லியன் யாராச்சும் பிக் பண்ணிக்கலாம். பட் நம்மளை பொறுத்தளவு இந்த 2 பிளேயர்ஸுமே எடுத்துகிட்டு போகும்போது 2 பிளேயர்ஸில் ஒன்று எனி 1 பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நல்லது, அல்லது 2 பிளேயர்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இன்னமும் பெட்டராக இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேயர்ஸுமே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் ஷேன் மஷூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டரோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோ வேணும்னா யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா ஒரு நனும் அலியை கூட பிக் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் வேணும்னா பாகிஸ்தான் சைடு, அல்லது நமக்கு வந்து பியூர் பவுலர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நஷீம் ஷாஷாவை கூட வந்து பார்த்திங்கன்னா நஷீம் ஷாவை கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம். பட் என்னை பொறுத்தவரை நஷீம் ஷாவோட ஷான் மெஷூர் ரொம்பவே பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்தளவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஷான் மெஷூர். அல்லது நீங்கள் அவரை பிக் பண்ணலைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜ்கார் அலி இருக்கார், அவரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கூட ஒரு 9 கிரெடிட்ஸில் இருக்கார். பட் என்னை பொறுத்தளவு நீங்கள் ஷான் மெஷூடே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம். 2 ட்ரெம் கார்டு பிளேயர்ஸ் நம்ம கொண்டு போகிறது ரொம்பவே ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு, ஷான் மெஷூட் அண்ட் தென் நேத்தன் லியான். அதனால் இந்த காம்பினேஷனே ட்ரை பண்ணலாம் கைஸ். கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டேலண்ட் பிளேயர் இருக்காங்க, ஒரு பாபர் அசாம், டேவிட் வார்னர், மாரூல் அபிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா
அஃப்ரிடி கூட வந்து பார்த்தீங்கன்னா 4% ட்ரை பண்ணுறாங்க கேப்டன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொன்னதே தான். அண்ட் தென் முகமது ரிஸ்வானுக்கு பார்த்தீங்கன்னா 11% கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரை முகமது ரிஸ்வானுக்கு 11% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக தான் பார்ப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தவரை இதில் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. T20 இந்த ஓடிஐ ஃபார்மேட்டில் மட்டும் மிடில் ஆர்டரில் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனை எந்த அளவுக்கு அவருக்கு டைம் கிடைச்சி விளையாட போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்டின் தான். அண்ட் தென் பாபர் அசாம் கொடுக்கலாம், டேவிட் வார்னர், மார்வல் அபிஷான் இவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் பயப்படாமல். பட் என்னை பொறுத்தளவு கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் அபிஷானுக்கு தான் கொடுப்பேன். அதிகமான பேரும் மார்வல் அபிஷானுக்கு தான் கொடுத்துருவாங்க, நான் அவருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்தவரை அந்த மாட்டம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு மார்வல் அபிஷன், அதனால தான் அவருக்கு கேப்டன் சாய்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அனதர் ஒன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் கொடுப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாமுக்கு நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. வைஸ் கேப்டனை பொறுத்தவரை யாருக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸி அஃப்ரிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். இது ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு, திரும்பி சொல்கிறேன் ரிஸ்கியான ஒரு ஆப்ஷன் நான் ட்ரை பண்ண போகிறது சயின்ஸ் இன் அஃப்ரிடி, தெளிவாக சொல்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன் அஃப்ரிடி வந்து நம்ம வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண மாட்டாங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு. மேபி கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம் கேப்டனாகவோ வைஸ் கேப்டனாக, பட் ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் என்னை பொறுத்தளவு நான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தளவு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுறேன். மேபி நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம், பாபர் அசாமோ அல்லது வந்து ஒரு மிகவும் ரிஸ்வானோ வந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சேஃபானு நினச்சிங்கன்னா. பட் நான் இதை பொறுத்தளவு ரிஸ்கான ஒரு ஆப்ஷன் தான் சயின்ஸ் இன் அஃப்ரிடி நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். விக்கெட் கீப்பரை பொறுத்தவரை முகமது ரிஸ்வான், பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்தவரை வார்னர், டிராவிஸ் கெட், மார்வல் அபிஷான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேபி ஒரு டேவிட் வார்னருக்கு பதிலாக ஒரு ஸ்டீவன் ஸ்மித்தை கூட பிக் பண்ணலாம். பட் கரண்ட் ஃபார்ம் பொறுத்தவரை அந்தளவுக்கு ஸ்டீவன் ஸ்மித் கொஞ்சம் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லலாம். பட் நல்ல ஒரு பிளேயர் தான் நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் கரண்ட் ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பாபர் அசாம் இம்பார்ட்டன்ஸ், அண்ட் தென் ஷேன் மஸ்கூட் ஓன் ரிஸ்க் ஆல்ரெடி சொன்னதான் ட்ரம்ப் கார்டு. ஆல்ரவுண்ட்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஆர் அகமதை பிக் பண்ணியிருக்கோம். மேபி இந்த இடத்துல ஒரு மிச்சல் மார்ஸ் ப்ளே பண்ணால் ஷேன் மஸ்கூட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிச்சல் மார்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுங்கள். அனதர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் கார்ட்ஸை பொறுத்தளவு ஹேசல்வுட், பேட் கம்மிங், சயின்ஸ் இன் அஃப்ரிடி மூணு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நேத்தன் லியோன், ட்ரம்ப் கார்டு, ஷேன் மஸ்கூட் அண்ட் தென் நேத்தன் லியோன் ரெண்டு பேருமே ட்ரம்ப் கார்டான ஒரு பிளேயர். அந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ரிஸ்க்கு, அண்ட் தென் வைஸ் கேப்டன் என்னோடய ஓன் ரிஸ்க். நேத்தன் லியோன் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. பட் ஷேன் மெஸ்கூட பொறுத்தளவு எந்த அளவுக்கு பிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. பட் நான் பிக் பண்ணியிருக்கேன் வைஸ் கேப்டன் ஓன் ரிஸ்க் கைஸ். ஓகே கைஸ், இந்த டீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த பிளேயிங் லெவன் அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலை, ஜஸ்ட் இதை மாட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்களாலும் ட்ரை பண்ணலாம். அனதர் ஒன் நீங்கள் வேறு யார் வைஸ் கேப்டனை மாற்றியும் ட்ரை பண்ணலாம், அல்லது ஒன் ஆர் டூ பிளேயர்ஸை ட்ரா பண்ணி வேறு காம்பினேஷன்லையும் ட்ரை பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணனாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பார்ப்போம்.